ஐபிஎஸ்சி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் இருக்காங்க. பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் அங்கே எங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். எனக்கு நிற்க நேரம் இல்லை, அது பண்ண நேரம் இல்லை, இது பண்ண நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி நேரம்லாம் எல்லாத்துக்கும் இருக்குது. கண்டிப்பாக நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நல்ல விஷயங்களை நிறைய நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க ரியா அவர்கள். வாங்க, அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். நான் பார்த்த ஸ்மைல் வந்து மற்றவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பித்தேன். அது அப்படியே பயங்கரமாக இப்படி தான் வந்து பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. வந்து ரொம்ப ஒரு டைமில் வந்து ரொம்ப டிப்ரெஷன்லேயே இருந்தேன். ஸோ அப்போ என்ன பண்ணியிருந்தேன்னா, அப்போ கேஷுவலாக அப்போ என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு நான் வந்து வண்டியில் வரும்போது ஒரு பையன் வந்து எனக்கு பாப்கார்ன் வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னா, நான் வாங்கிக்கிறேன் பாப்கார்ன் அப்படின்னு சொன்னேன். பட் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு கொடுத்தது அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து, இது வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் மேடம், பட் இது வந்து நான் பார்த்தது. ஸோ இதை நான் கொடுக்கும் போது என்னாச்சுன்னா, அந்த பையன் ஸ்மைல் பண்ணும். போயிட்டு வந்தேன்னா அழுதுட்டு வருவேன். எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு போன டைம் இருந்த பாட்டி இந்த டைம் நான் பார்க்க முடியாது, நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த மாதிரி எல்லாம் பயங்கர வணக்கம் மேம், வெல்கம் டு தி ஷோ. ஹாய் மக்களே, நான் உங்கள் ரியா பேசுகிறேன். ரியா, ரியா மெஹந்திஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ரியா இன்ஸ்பிரேஷன். இப்போ ஸோ இன்ஸ்டா போஸ்ட் எல்லாம் பார்த்தோம், அப்படியே ஹார்ட் மெல்ட்டிங்காக இருந்தது. ஸோ எப்படி இந்த தாட் வந்தது, எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ ரியா இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற ஒரு பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி வந்து ஸ்ப்ரெட் லவ்க்காக தான் நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நான் வந்து மெஹந்தி ஆர்டிஸ்ட்டு. ஸோ மெஹந்தி பேஜில் தான் வந்துட்டு இந்த ஸ்ப்ரெட் லவ் வீடியோஸ் எல்லாம் நான் வந்து போட்டுட்ருந்தேன். அது எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸாகவே வந்துட்டு ரொம்ப பண்ணிகிட்ருந்தேன், எல்லாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ அதனால தான் வந்துட்டு அதை வந்து எதனால் அந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, அது வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கிது எல்லாருக்கிட்டேருந்தும் வந்து. எனக்கு நான் என்னோடய சர்க்கிளில் மட்டும்தான் வந்து நான் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணேன். ஸோ அதை போஸ்ட் பண்ணும் போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸே ஒரு 4 பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. லைக், நானும் வரேன், நானும் என் பர்த்டேக்கு பண்ணுறேன், நான் என் ஆனிவர்சரிக்கு பண்ணுறேன் அப்படின்னு வந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்புறம் நான் ரியா மெஹந்திஸ்ன்னு தனியாக வச்சுருக்கேன். ஆக்சுவலி மெஹந்தி ஆர்டிஸ்ட் நான். ஸோ அதில் வந்து என்னோட அந்த வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் அப்படியெல்லாம் போடும்போது என்னாச்சு அப்படின்னா, நிறைய பேர் நிறைய சப்போர்ட் வந்தது. அந்த ஆர்ஃபனேஜ்க்கு நான் ஒரு டைம் பண்ணால் 10 டைம்ஸ் எனக்கு மக்கள்கிட்டருந்து சப்போர்ட் கிடச்சிது. ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னா, எனக்கு இது வந்து மெஹந்தி வந்து எனக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, பிகாஸ் மெஹந்தி வந்து ஒரு பேஷன், 17 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுலேயே போட்டுட்டு இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் வந்து ஒரு தனியாக பேஜ், அதுலேயுமே மக்கள்கிட்ட சஜஷன் கேட்டு அப்படியே நான் ஒரு பேஜ் தனியாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா இன்ஸ்பிரேஷன் வந்து என் பர்த்டேக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். August 8 அன்னைக்கு 2022 இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஒரு பேஜ். நான் என்னெல்லாம் ஸ்ப்ரெட் லவ் பண்ணிகிட்டு இருந்தேனோ அதை எல்லாமே வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் நான் வந்து போட ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ அது வந்து நான் பார்த்த ஸ்மைல் வந்து மற்றவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பித்தேன். அது அப்படியே பயங்கரமாக இப்படி தான் வந்து பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி ஓகே. ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த மாதிரிலாம் நம்ம ஹெல்ப் பண்ணும், இந்த ஏதாவது ஒரு ஹார்ட் பிரேக்கிங் சுச்சுவேஷன் உங்களுக்கு இருந்திருக்கலாம், அதனால நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம். அந்த மாதிரி எதனால ஹெல்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து என்னோட 2021க்கு அப்போ பர்த்டே அப்போது வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணேன் நிறைய பேரை. எனக்கு வந்து செலிப்ரேட் பண்ண முடியாமல் இருந்தது. எனக்கு என்னோடய பர்த்டே வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு எப்போவுமே பர்த்டேனாலே ஒரு வைப் இருக்கும்ல. ஸோ அந்த பர்த்டே அப்போ என்னாச்சுன்னா, ரொம்ப டே வந்து ரொம்ப சிம்பிளாக போச்சு. நான் ஆல்ரெடி வந்து கேக் அது இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும், எனக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. பட் அந்த டே வந்து என்னால் யாரையுமே மீட் பண்ண முடியல, எனக்கு வந்து நான் எதிர்பார்த்த இடத்துல எதுவுமே கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்லாம் இருக்கும் போது நான் வந்து ரொம்ப ஒரு டைமில் வந்து ரொம்ப டிப்ரெஷன்லேயே இருந்தேன். ஸோ அப்போ என்ன பண்ணியிருந்தேன்னா, அப்போ கேஷுவலாக அப்போ என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு நான் வந்து வண்டியில் வரும்போது ஒரு பையன் வந்து எனக்கு பாப்கார்ன் வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னா, நான் வாங்கிக்கிறேன் பாப்கார்ன் அப்படின்னு சொன்னேன். பட் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு கொடுத்தது அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து, இது வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் மேடம், பட் இது வந்து நான் பார்த்தது. ஸோ இதை நான் கொடுக்கும் போது என்னாச்சுன்னா, அந்த பையன் ஸ்மைல் பண்ணும். நம்ம சில டைம் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம இவங்களுக்காக அவங்களுக்காகனு பிளான் பண்ணி நிறைய வச்சுருவோம். பட் அதை விட அது எங்கே போய் ரீச் ஆனால் நம்மளை செலிப்ரேட் பண்ணுற ஒரு கூட்டம் வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் நமக்கு வந்து அது தெரியாது. நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துலையே வந்து ஃபோக்கஸ்டாக இருந்து சம்டைம்ஸ் டிப்ரெஸ் ஆகிடும் இப்பெல்லாம். பட் அதையும் தாண்டி வெளியில் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அந்த பையனோட ஸ்மைலும், அந்த பையன் கண்டிப்பாக பிளாக் ஃபாரஸ்ட் சாப்பிட்ருந்துருக்க மாட்டான் எனக்கு நல்லா தெரியும், அவனே சொல்லிட்டான் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறேன் அப்படி. அப்புறம் அந்த கேக் இன்னும் ஒரு 4 கேக் வச்சுருந்தா ஒரு 4 குழந்தைங்களுக்கு சுற்றி கொடுத்தேன். ப்ளஸ் அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகலை. எனக்கு வந்து என்னாச்சுன்னா, அந்த ஸ்மைல் ரொம்ப பிடிச்சது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கே மறுபடியும் வந்து இன்னொரு ஒரு ஆர்ஃபனேஜ்க்கு கால் பண்ணி நான் வரேன், எனக்கு வந்து எல்லாருக்கும் நான் கேக்கை கொடுக்கணும் அப்படின்னு. அங்கே ஒரு 50 கிட்ஸ் இருப்பாங்க. அப்போ வந்து இது வந்து ஒரு 1 இயர் பேக்கு. ஸோ இதை வந்து இப்படி கொடுக்கும் போது என்னாச்சுன்னா, எனக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் சிரிக்க வச்சு எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருந்ததுன்னு நான் மறந்துட்டேன்.
டோட்டலாக மறந்துட்டேன். இது சீரியஸாக வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுலேருந்து வெளியில் வந்து இப்படி தாண்டி வந்து எட்டி பாருங்களேன். உங்கள் லவ்வை வந்து எந்த இடத்துல ரைட் பிளேஸில் செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அப்போ வந்து நீங்கள் உங்கள் பிரச்சனையை மறந்துடும். ஸோ அப்படி தான் வந்து ஒரு ஒரு லவ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஸ்மைல் வந்து இப்போ எனக்கு இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி தான் கொடுத்தேன், அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு. லைஃப்ல நிறைய பேருக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒவ்வொருத்தரோட கதைகளையும் கேட்டிருப்பீங்க, ஏதாவது ஒரு டச்சிங் ஸ்டோரி அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும்ல உங்களுக்கு? அந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து எப்படி இருக்கும்னா, நான் வந்துட்டு ஆர்ஃபனேஜ் போகிறேன், அதாவது அங்கே குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க, அண்டு முதியோர் இல்லம் போவேன். எனக்கு அதில் ஒரு பர்சனலானா எனக்கு ஒரு பாட்டி அங்கே இருந்தாங்க, எனக்கு வந்துட்டு என் பர்த்டேக்காக போயிருந்தேன். இப்படி தான் ரெண்டு பேரும் நானும் அந்த பாட்டி இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அவங்க வந்துட்டு என்ன ரியா வந்திருக்கேன் அப்படின்னாங்க, இல்லை என்னோடய பர்த்டேக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னாங்க. அவங்கக்கிட்ட ஒரு பக்கத்தில் வந்து ஒரு கிண்ணம் வச்சுருந்தாங்க, அதில் தண்ணி கொஞ்சம் இருந்தது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எதுவும் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அது மேபி அவங்க ஸ்பெஷல் கிண்ணமாக கூட இருக்கும். அந்த கப்பில் இருந்த தண்ணி அதை போட்டுட்டு அதை பண்ணிவிட்டு, இது வந்து நான் உங்கள் கல்யாணத்துக்கு கொடுக்குற சீராக வச்சுக்கோ அப்படின்னாங்க. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது வந்து எனக்கு இந்த மாதிரி தான் வந்து ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகிடும். அவங்க வந்து என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வந்துட்டு குழந்தைங்க அவங்க பசங்க வந்து இங்கே விட்டுட்டு போயிடுவாங்க, சிலர் வந்து அவங்களே வந்து பே பண்ணி பார்த்துக்கிறாங்க, சிலருக்கு வந்து வீட்டில் இவங்களை வச்சு பார்த்துக்க முடியல, வேலைக்கு போகணும் அப்படி இப்படின்னு இந்த மாதிரி சுச்சுவேஷனில், பட் இவங்களாம் வந்து ரொம்ப லவ் எதிர்பார்க்குறாங்க. நம்மளை மாதிரி இருக்கிறவங்க, நம்ம நார்மல் பீப்புள் வந்து இந்த மாதிரி அவங்கக்கிட்ட போய் பேசணும் பண்ணும் அப்படின்னா எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க நம்மளை வந்து அப்படியே அவங்க குழந்தைங்களா பேரப்பேத்திங்களா அப்படியே வந்து ரொம்ப நம்மளை வந்து ஒரு இது பண்ணுறாங்க. ஸோ அங்கே எல்லார் இடத்துலையுமே ஒரு ஒரு ஸ்டோரி எப்படி இருக்கும்னா, குழந்தைங்க போயிட்டு வந்தால் கூட நான் சிரிச்சிட்டு வருவேன், அவங்க கூட விளையாடிட்டு ஜாலியாக இருக்கும். ஏன்னா எல்லா குழந்தைங்களும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும், அது வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் ஃபீல் தராது, ஏன்னா எல்லாருமே விளையாடுவாங்க. பட் இதே ஆர்ஃபனேஜ்க்கு போயிட்டு வந்தேன்னா அழுதுட்டு வருவேன். எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு போன டைம் இருந்த பாட்டி இந்த டைம் நான் பார்க்க முடியாது, நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த மாதிரியெல்லாம் பயங்கர நடந்திருக்கு. அந்த மாதிரி போன வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து நான் வந்து வேலண்டைன்ஸ் டே எப்படி செலிப்ரேட், இது ஆக்சுவலி வேலண்டைன்ஸ் வீக் இல்லையா, ஸோ எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என்ன பண்ணேன்னா, நான் அங்கே இருக்கிற எல்லா பாட்டிக்கும் நைட்டி ரோஸு அதுக்கப்புறமா வந்து 5-star சாக்லேட் வாங்கிட்டு போனேன். எப்படி வந்து ப்ரொபோஸ் பண்ணுவோமோ, ஏன்னா இப்படிதான் பண்ணணும்னு கிடையாது, எதுவுமே இப்படி கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது எனக்கு பிடிச்ச ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுல்லாக ஒரு 20-30 நைட்டிஸ் எல்லாம் வாங்கிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போனால் அவங்களுக்கு என்னன்னு கூட ஆக்சுவலி தெரியாது. இன்றைக்கி வந்து லவ்வர்ஸ் டே, அதனால நான் உங்களுக்குலாம் லவ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்தேன். அவங்க வந்து அப்படியே என்னை பார்த்து ஹக் பண்ணி அழுது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக அப்போ வந்து அந்த பாட்டி வந்து என்னோடய பர்த்டே வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து ஆக்சுவலாக ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன், ஸோ ஆஃபீஸ் போயிட்டு இதெல்லாம் பார்ட் டைமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அவங்க என்கிட்ட சடனாக இந்த மாதிரி பர்த்டே வருது அப்படின்னு சொன்னோடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு பர்த்டேனாலே ரொம்ப பிடிக்கும், நான் ஆல்ரெடி நிறைய செலிப்ரேட் பண்ணுவேன், நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுவேன் நான் எல்லோரையும். ஸோ அந்த பாட்டி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்து, நான் இருக்கிறதுக்கும் அவங்களுக்கும் வந்து ரொம்ப தூரம் ஆர்ஃபனேஜஸ் எல்லாமே. மறுபடியும் நான் அங்கேருந்து கிளம்பி வந்து பேக் எடுத்து, ஐ மீன் ஒரு கேக்கு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு க்ரௌன் எல்லாமே வாங்கிட்டு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நைட்டியை பத்திரமாக வச்சு அவங்க பர்த்டே அன்றைக்கி தான் போட்டாங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க. எனக்கு சுத்தமாக தெரியாது அவங்க வெயிட் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்க யாருக்கும் சொல்லவும் மாட்டாங்க, நமக்கும் நம்ம சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு. நான் வந்து இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஈவினிங் ஒரு 6:30 இருக்கும் போயிட்டேன். பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து செம்ம அழுக, என்னை பார்த்துட்டு பயங்கரமாக அழுது, ரியா இங்கே பாரு, நான் வந்து இந்த மாதிரி புது நைட்டு நீ கொடுத்ததெல்லாம் போட்டிருக்கேன், நல்லா இருக்கா எல்லாமே கேட்டுட்டு எனக்கு சாக்லேட் கொடுத்தாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க மாமின்னு கூப்பிடாத, என்னை அம்மானே கூப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி நானும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேக் வச்சுட்டு சாக்லேட்ஸ் வச்சுட்டு அவங்களுக்கு க்ரௌன்லாம் போட்டு அந்த பர்த்டே சூப்பராக பண்ணேன். பட் அதுதான் அவங்க லாஸ்ட் பர்த்டேவாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த பாட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. அந்த மாமி எல்லோருமே அவங்களுக்கு பயங்கரமாக விஷ் பண்ணாங்க. எனக்கு வந்து அந்த பர்த்டே முடிச்சுட்டு வித்தின் ஒரு 15-20 டேஸில் எப்படி தெரில ஸ்லிப் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு வந்துட்டு இதுதான் வந்து பெரிய ஒரு கஷ்டம் ரொம்ப இருக்கும் அப்படின்னா, ஓல்டேஜ் ஹோமில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு ஏற்கனவே லவ்க்காக தான் வந்து ரொம்ப நிறைய வந்து டிப்ரெஷனில் இருக்கும், லைக் வந்து ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். இதில் இந்த மாதிரி நான் போயிட்டு பண்ணிவிட்டு மறுபடியும் வெளியில் வந்து எனக்கு அதுக்கப்புறமா நான் கடைசியாக அவங்கள பார்க்கவே முடியல. ஏன்னா அப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க பாட்டியோட. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு எல்லாம் முடிஞ்சு ஈவினிங் தான் தெரிய வருது மாமி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு 3-4 மாதம் என்னால் போகவே முடியல.
ஏன்னா ஃபுல்லாக எனக்கு அவங்க பேசினது அவங்க வீடியோஸ் அன்றைக்கி நாங்கள் எதிர்பார்க்கல, நிறைய எடுத்தோம் அந்த மாமி பேசி பேசி பேசி. ஸோ இந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகிடும் போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா. அந்த கப் கொடுத்தாங்கன்னு சொன்னல அந்த மாமி கூட வந்து நெக்ஸ்ட் டைம் இல்லை. ஸோ முதியோர் இல்லம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அவங்கள லவ் கொடுத்து நம்ம அவங்கள இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப என்ன ரொம்ப வீக் ஆக்கிடும். ஸோ வெளியில் உள்ளவங்களே இவ்வளோ ஒரு ஃபேமிலியாக நீங்கள் பார்க்குறீங்க, அவ்வளோ லவ் கொடுக்குறீங்க. ஸோ உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்காரா தெரிஞ்சு? என்னோட ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து பெரிய பொண்ணு. எங்கள் அம்மா, நான், என்னோட தம்பி, தங்கச்சி, ஆக்சுவலி நாங்கள் நாலு பேர் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஸோ பிடெக் முடிச்சிருக்கேன். அது முடிச்சுட்டு நான் வந்து ஃபுல்லாக மெஹந்தி பண்ணிகிட்ருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எங்கள் அம்மா மட்டும்தான், சிங்கிள் பேரண்ட் சைல்டு. ஸோ வந்து எங்கள் அப்பா இருக்காங்க, பட் எங்கள் அம்மாவை தான் வந்து எங்களை கூட வந்து ஃபுல்லாக இவ்வளோ பார்த்துக்கிட்டு இவ்வளோ தூரம் எல்லாம் பண்ணதுனால ஒரு ஸ்டேஜ் 12th வரைக்கும் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணோம். லைக் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தேன் அப்போ நான். ஸோ அதுக்கப்புறம் காலேஜுன்னு வரும்போது நாங்கள் தான் எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நான் வந்து காலேஜ் படித்ததே வந்துட்டு காலையில் காலேஜ் போயிடுவேன், ஈவினிங் பார்ட் டைம் ஜாப். ஸோ 5 to 9 வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோட காலேஜ் டைமிங் வந்து 9 to 4 இருக்கும். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நான் 5 to 9 ஆஃபீஸ் பண்ணணும். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து 9:30-10 அப்புறம் நான் வந்து அசைன்மெண்ட்ஸ் எழுதணும். நான் இன்ஜினியர் வேறு, எனக்கு இன்ஜினியரிங் டிசைன்ஸ் இருக்கும், ட்ராயிங் இருக்கும். ஸ்டில் நான் ஒரு 11:30 ஆகும் படுக்கிறதுக்கு. ஸோ இப்படி தான் வந்து டெய்லி ரொட்டீன். அதில் நான் வந்து அந்த அமௌண்ட்டை சேர்த்து வச்சு எனக்கு செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும். மம்மி வந்து அந்த காலேஜ்லேயே வந்து எங்கள் மம்மிக்கும் வந்து ஒரு ஜாப் போட்டு கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து கேன்டீன் மெயின்டெனன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு அதே காலேஜில் எனக்கு இது சீட் வந்து ஃப்ரீ சீட்டில் கொடுத்துருந்தாங்க. பட் செமஸ்டர் ஃபீஸு, மற்ற ரெக்கார்ட் ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து எனக்கு நான் சம்பாதிக்கணும், நான் தான் எங்களை பார்த்துக்கணும், நான் தான் பெரிய பொண்ணுன்றதுனால எனக்கே அறியாமல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தது. எனக்கு அடுத்து என் தம்பி தங்கச்சி அவங்க ரெண்டு பேரையும் படிக்கணும். நான் வந்து இதெல்லாம் சம்பாதிச்ச இந்த காசில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு என் தம்பிக்கும் ஒரு தடவை ஃபீஸ் கட்டியிருக்கேன். என் தங்கச்சிக்கும் ஃபுல்லாக எல்லாருமே நாங்கள் 2 degree முடிச்சிட்டோம். இப்படி தான் நாங்கள் வந்து ஃபுல்லாக நாங்கள் பண்ணிட்டோம். இதில் காலேஜ் போகிற அந்த டைமில் நடுவில் எனக்கு மெஹந்தி கால் வரும். ஓகே, பிரைடல் மெஹந்தி வரும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு 4 பீரியட் இருப்பேன், 2nd 4 பீரியட் பங்க் பண்ணிடுவேன் ஆஃப்டர்நூனில், ஏன்னா மெஹந்தி இருக்கும். அப்புறம் ஈவினிங் மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வந்துடும். அப்போ மட்டும் சார் கேட்பாங்க, காலையில் இல்லை நீ இப்போ நீ வேலைக்கு மட்டும் வந்துட்டு அப்படின்னு. ஏன்னா எனக்கு மெயின்டைன் பண்ண தெரியும், அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ண தெரியும், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அது எல்லாமே நல்லா படிக்கிற பொண்ணு. ஏன்னா வந்து ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் அப்படின்னா 12th வரைக்கும் வந்துட்டு படிக்கணும்னு நினச்ச படிப்பை படிக்க முடியல. நான் வந்து ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும், எனக்கு கல்பனா சோலா ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி, அந்த அளவுக்கு ஒரு போல்டு அந் எல்லாமே இருந்தது 11th to 12th. பட் ஒன்ஸ் காலேஜ் ஸ்டெப் அவுட் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து ஃபீஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு யாருமே கிடையாது. ஸோ வந்துட்டு என்னோடய ட்ரீம்ஸ் வந்துட்டு எனக்கு நிறைய வந்து ஃபெயிலியர் தான் இருக்குது. அதனால் நான் வந்து இவங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே இப்படி தான் வந்து ஃபுல்லாக என்னோடய ஃபேமிலி இது சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா நாங்கள் எல்லாருமே 2 degree முடிச்சிட்டோம். நானும் வந்து காலேஜ் முடித்தோடனே ஒரு பெரிய ஜாபுக்கு போயிட்டேன். இப்போ நான் வந்து இப்போ வந்து ஒரு கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன். ஓகே. அண்ட் ரியா மெஹந்திஸ் வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் போடுற அளவுக்கு 15 years இப்போ வந்து ஒரு பெரிய பிராண்டாக வந்து ரியா மெஹந்தி கிரியேட் பண்ணிட்டேன். அதுலேயுமே ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் மெஹந்தி கிளாஸஸ் எல்லாமே அதையும் எடுத்துகிட்டு அண்ட் 9 to 5 ஒரு ஜாபும் வச்சுக்கிட்டு. ஸோ இப்படி தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதில் இன்னொரு ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டேன், அப்புறம் மேரேஜ் அப்படி இப்படின்னு வரும்போது தான் வந்துட்டு எனக்கு வந்து நான் தான் பெரியவ அப்படின்றதுனால எனக்கு வந்து இவங்க எல்லாருக்குமே நம்ம தான் படிக்க வச்சோம், இவங்க எல்லாருக்குமே நம்ம தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ். ஏன்னா யாரும் வந்து ஓரளவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. மேரேஜ்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு ஸ்டேஜில், இல்லை நான் இப்படி தான் வந்து கொஞ்சம் போட்டோம் அப்புறம் பண்ணுறேன் அப்புறம் பண்ணுறேன்னா இவங்க ரெண்டு பேர் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க, நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறமா வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். முதல்ல ஒத்துக்கவே இல்லை எங்கள் வீட்டில், முடியாது பெரிய பொண்ணுக்கு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பெரிய பொண்ணுக்கு பண்ணிட்டு தான் செகண்ட் பொண்ணுக்கு பண்ணணும், தம்பிக்கு பண்ணணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்கவுங்க மேரேஜ் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப டைமை தான் பிலீவ் பண்ணுவேன். அவங்க டைம் வரும்போது அது அது நடக்கும். ஸோ வந்துட்டு இப்போ நான் தான் பண்ணணும், நான் போனதுக்கப்புறம் வந்து நான் இவங்களுக்குலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து கோவிட் டைம் இருக்கும் 2020 வந்துட்டு சிம்பிளாக ஓரளவுக்கு என் தம்பிக்கு வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிச்சாச்சு. தம்பிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் சிஸ்டர் இன்லா வீட்டுக்குள்ளே வரும்போது நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம். பட் எங்களுக்கு அப்படி கிடையாது, நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருப்போம். எல்லாம் இப்பயும் ஒன்றா சப்போர்ட் பண்ணிட்டு இப்பயும் எனக்கு வந்து இவ்வளோ தூரம் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா அவங்க தான் எனக்கு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு ரெடி பண்ணி என்னை அனுப்புகிற அளவுக்கு என்னோட சிஸ்டர் இன்லா வந்து பார்த்துப்பாங்க. ப்ளஸ் என்னோட தங்கச்சி எனக்கு வந்து நான் ஆஃபீஸில் இருக்கும்போது காலேஜில் இருக்கும்போது மெஹந்தி வருதுன்னா அவள் ஃபுல்லாக பார்த்துப்பாள். ஸோ இப்படி தான் வந்து ஃபுல் ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால எனக்கு வந்து நான் ஃபுல்லாக இவங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ தம்பிக்கு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம்
தங்கச்சி அவளுக்கும் வந்துட்டு ஒரு ஏஜ் வந்துருச்சு. மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணாங்க நீ கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு. இல்லை அது என்னமோ தெரியல, நைன்டி ஸ்கிட்ஸுக்கு கல்யாணம் அப்படின்னாலே அப்படி இருக்குது. பட் இல்லை நான் பண்ணிக்கிறேன், நான் அப்புறம் பண்ணிக்கிறேன், இவளுக்கு முடிக்கணும். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது வந்துட்டு மினிமம் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஒரு 25 போடுற அளவுக்கு மினிமம் நம்ம பண்ணணும். இப்போ நான் போயிட்டு என்னால் அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் இங்கேருந்து எல்லா கடமையும் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக பண்ணிக்கிறேன், நான் அப்புறமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிச்சாச்சு. ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. ரெண்டு ஃபேமிலியும் ரொம்ப சூப்பர் ஃபேமிலி. ஸோ அவங்க சைடும் சரி, தம்பி சைடும் சரி, என் தங்கச்சியோட இன்லா சைடும் சரி, ரொம்ப சப்போர்ட்டிங். ஸோ அவங்களுக்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து பார்ப்போம் 2023 பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபேமிலி ஃபுல்லாக எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால பயங்கர ரெஸ்பான்சிபிள். எல்லாமே அவங்களுக்காக தான் ஒர்க் பண்ணுவேன், எல்லாமே அவங்களுக்கு தான். எனக்கு எதுவுமே எடுக்க மாட்டேன், என் தங்கச்சிக்காக, எங்கள் அம்மாக்காக. ஸோ என் தம்பிக்கு, அவனுக்கு என்ன பிடிக்கும், அவனுக்கு வந்து புல்லட் பிடிக்கும், ஸோ எப்படியோ ஒன்று ரெடி பண்ணி அவன் பர்த்டேக்கு ஒரு புல்லட் வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ இவளுக்கு, ஸோ இப்படியே வந்து இவங்களுக்கு பண்ண எனக்கு வந்து என்னோட ஹாப்பியாக இருக்கும். ஸோ இப்படி தான் வீட்டில் முதல்ல எல்லாரையும் ஹாப்பியாக தான் வச்சுப்பேன், அப்புறமா வெளியில் இருக்கிறவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு. ஆமாம்.